ஹலோ வணக்கம், சக்தி வயர் ஒர்க்ஸ். மூடி போட்ட பூசணி கூடை பெரிய சைஸு, அதோட பகுதி இரண்டு பார்க்குறோம், பார்ட் 2. இதில் நம்ம அடி போட்டுட்டு இந்த குச்சி சொருகிறது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு சைடு ஒரு 10 இதுக்கு சொருகி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி சொருகிறதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடி போடுறது நான் காமிச்சிட்ருந்தேன் உங்களுக்கு. நடுவில் சென்டர் போட்டுட்டு அடுத்து இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 போட்டுறணும். மொத்தம் 5000. நடுவில் சென்டருக்கு அப்புறம் அதே வயரு சாண்டல் வயர் எடுத்து நம்ம ஒவ்வொரு சைடும் 2 போட்டுட்டு அடுத்து ஒரு முடிச்சு இந்த பெரிய வயராக விட்டோம் பாருங்கள், 6 ஸ்கேல் அளவு விட்டோம் பாருங்கள், அந்த பக்கம் ஒரு வரிசை எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மொத்தம் 6 வரணும் நம்மளுக்கு, சாண்டலில் 6 வரணும். அது கரெக்டாக போடணும் அப்படின்னா நடு சென்டர் போட்டுட்டு இந்த சைடு 2, இந்த சைடு 2 போட்டுட்டு அந்த 6வது முடித்து 4 ஸ்கேல் விட்ட பக்கம் போடாமல் 6 ஸ்கேல் விட்ட பக்கம் போட்டுறணும். அதுக்கடுத்து மெரூன் கலர் நம்ம வெட்டினோம் பாருங்கள், 33 வயரும். அந்த மெரூன் கலர் வயர் எடுத்துகிட்டு இந்த சைடு 3 வரிசை, இந்த சைடு 3 வரிசை போடணும். இப்போ நம்ம 3.5 ஸ்கேல் விட்டது கரெக்டாக இருக்கும். அளவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடும் சரியாக இருக்கும். இந்த நீளம் பக்கமும் உயரம் பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த அகலமும் உயரம் பக்கமும் கரெக்டாக ஈச்சாக இருக்கும் பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. மொத்தம் 12 வரிசை, நடுவில் ஒயிட்டில் சாண்டலில் 6, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, மொத்தம் 12 வரிசை போட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த குச்சி சொருகிறத பார்க்கலாங்க. தென்னங்குச்சி, தென்னங்குச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக இருக்கும். இதில் இந்த ஊசியாக இருக்குது பாருங்கள், இதை ரொம்ப ஊசியாக இருக்கிறது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். அது கோர்த்தாலும் நம்மளுக்கு ஸ்டிப்பாக இருக்காது, அதனால் இந்த ஊசியாக இருக்கிற பகுதி கொஞ்சம் ஒடிச்சிட்டு மீதியை இந்த மாதிரி லென்த்தாக இருக்கதே வச்சுக்கலாம். இப்படி சொருகிறனால எப்படின்னா அடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாருங்கள். அடியில் போட்டிருக்கோம், இப்போ சொருகிற பக்கம் பார்க்குறேன் நான். இந்த வரிசையில் நம்ம நெட்டுக்கும் கோர்க்கலாம். நம்ம வயரு கூட முடிச்சுட்டு உள்ளே சொருவோம் பாருங்கள், அந்த மாதிரி தான், வேறு எந்த இதுவுமே இல்லை. அந்த மாதிரி இந்த ஒரு இதை கொடுத்தோம்னா பாருங்கள் அதுவே கரெக்டாக போகும். நான் எதுவுமே செய்யலை, லைட்டாக நம்ம அசைச்சு தான் விடுறோம், அது நேராக அந்த எண்டு முடிக்கும் போயிடும் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இங்கிட்டு விட்டது இந்த சைடு வந்துருச்சு பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பார்த்திங்களா, அந்த சைடு வந்துருச்சு. இப்போ கரெக்டான அளவுக்கு நம்ம உள்ளே இழுத்துக்கிட்டு ரொம்ப வெளியே போகக்கூடாது. இப்போ இந்த எண்டில் நல்லா ஒடிச்சு விட்றலாம். இப்படி ஒடிச்சுட்டு இப்படி லைட்டாக ஒரு திருகு திருவி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசர் இருந்துச்சுன்னா கத்திரிக்கோல் வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். அடுத்தது இதே குச்சியை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப தடிமனாக வர்ற பக்கம் போடக்கூடாது, அது மாதிரி ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதும் போடாமல் நடுவில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஆகும். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த இது நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதுக்கு மேலே நம்ம வயர் சொருகுவோம்ல, அதே மாதிரி தான் அந்த குச்சியும் சொருகணும், வேறு ஒன்றும் இல்லை. இதுவும் ஒரு சைடு விட்டோம், நேராக நம்ம அந்த கையை மட்டும் வச்சுக்கணும். இப்படி போகாத பக்கம் லைட்டாக இந்த பக்கம் இருந்து அமைக்கி விடுங்க. மேலே வருது பாருங்கள் இந்த குச்சி, இப்போ மேலே வருது. மேலே வர்றது இப்படி லைட்டாக இந்த பக்கம் மேலே அமைக்கி விடுங்க. இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான். நம்ம லைட்டாக உள்ளே எடுத்துக்கிட்டு இங்கிட்டு ஒடிச்சுக்கலாம். புதுசாக வாங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். இந்த தென்னை மாறு விற்பாங்க கடை வீதிகளில் பார்த்தீங்கன்னா, அதில் இதுக்குன்னு தனியாக நம்ம வச்சுக்கணும். இன்னும் ஒன்று நம்ம இதை குச்சியை யூஸ் பண்ணி சொருகிக்கலாம்.
பாருங்க இந்த சைடு விட்டு இங்கிட்டு வந்துருச்சு. 2 செகண்ட்ல வந்துருச்சு பாருங்க. இப்படி நம்ம கவுத்திக்கிட்டு கீழே கவுத்திட்டு போட்டோம்னா வேகமாக வந்துடும். இப்படி நம்ம எடுத்துக்கிட்டு வச்சனால மேலே மேலே வந்துச்சு. அவ்வளோதான், மூணுது ஒரு குச்சியில் நம்ம மூணு சொருகிட்டோம். இதே நீளமானதுன்னா 4 கூட சொருகலாம். இந்த மாதிரி இருக்கத நெகத்தில் பிக்காமல் கத்திரிக்கொலை வச்சு கட் பண்ணி விடுங்க. நான் இது வேஸ்ட்டு தாங்க, இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். அடுத்து இதை நான் உடைச்சே வச்சுருக்கேன், இதை விடலாம். நம்ம கத்திரிக்கொலை வெட்டுறதை கடைசியாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் மாற்றி மாற்றி வெட்டாமல் ஃபுல்லாக கோர்த்துட்டு நம்ம வெட்டிக்கலாம். இப்படி மேலே வரும்போது நம்ம லேசாக வயர் மாதிரி இப்படி லேசாக அமைக்க விடுங்க. இதே மாதிரி எல்லா பக்கமே நம்ம சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. குச்சி சொருகிறன்றது இதுதான். பிசரெல்லாம் நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம்.